செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. பெட்ரோல் டீசல் உயர்விற்கு மோடி அரசின் பொருளாதார கொள்கையே காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி ஷோலிங்கரில் குற்றம் சாட்டினார். ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம் முனிரத்தினம் மனைவி கலைவாணி கடந்த 7ஆம் தேதி அன்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத சூழலில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி இன்று ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்திற்கு வந்து மறைந்த ஏ.எம் முனிரத்தினம் மனைவி கலைவாணி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அழகிரி ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம் முனிரத்தினம் குடும்பம் மாபெரும் தேசிய காங்கிரஸ் குடும்பம். இந்த குடும்பத்தில் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் இந்த இழப்பு தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவரின் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அழகிரி பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை காரணம் என தெரிவித்தார். மன்மோகன் சிங் ஆட்சியில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பேரல் விலை 108 டாலராக இருந்த பொழுது வெறும் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தார் எனவும், ஆனால் இன்று கச்சா எண்ணெயின் விலை பேரல் 70 டாலராக இருக்கும் பொழுது மோடி அரசு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கின்றனர். எனவே பாரதிய ஜனதா கட்சியின் நிவாரண பொருளாதார கொள்கையை இது காட்டுகிறது என குற்றம் சாட்டினார். அதேபோல் 4.5 ஆண்டு காலத்தில் 22 லட்சம் கோடி காலால் வரியை அதிகப்படுத்தி இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் முகலாய ஆட்சியில் கிழக்கிந்திய கம்பெனி ஆண்ட போது கூட விளைச்சலில் 1/6 தான் வரி என்றும், இப்போது மோடி ஆட்சியில் 6 பங்கு விளைந்தால் 6 பங்கு வரியாக கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு சூழல் இருப்பதாகவும், நாட்டின் பொருளாதார பேரழிவிற்கு இதுதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர். மத்திய அரசினுடைய தவறான பொருளாதார பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை 108 டாலர், ஆனா 70 ரூபாய்க்கு அவர் பெட்ரோல் இருந்தார். ஆனா இன்னைக்கு உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை 70 டாலர் தான், ஆனா இவங்க 100 ரூபாய்க்கு இருக்கிறார். ஆக தவறு எங்க இருக்கிறது? கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்த பொழுது மன்மோகன் சிங் குறைவான விலைக்கு பெட்ரோல் டீசலை விற்றார். ஆனா கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிற பொழுது அதிக விலைக்கு மோடி விற்கிறார். எனவே இது பாரதிய ஜனதாவினுடைய தவறான பொருளாதார கொள்கையை காட்டுகிறது. ஏறக்குறைய இந்த 4 ஆண்டுகளில் 22 லட்சம் கோடிக்கு கலா வரியை அதிகப்படுத்தியிருக்கிறார். அந்த வரியினாலதான் இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏறுது. உதாரணமாக பெட்ரோலுடைய அடிப்படை விலை 32 ரூபாய் என்று சொன்னால் கலால் வரியும் 32 ரூபாய் போடுறாங்க. ஸோ 100%க்கு 100% வரி என்பது தவறானது. நீங்க வந்து முகலாயர்கள் காலத்தில் கூட கிழக்கிந்திய கம்பெனி ஆண்ட பொழுது கூட விளைச்சலில் 1/6 பங்கு தான் வரி. 6 பங்கு விளைஞ்சதுன்னா 1 பங்கு வரியா கொடுக்கணும். ஆனா மோடி ஆட்சியில 6 பங்கு விளைஞ்சதுன்னா 6 பங்கையும் வரியா கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதார பேரழிவுக்கு இதுதான் காரணம்.